அப்புறமா என்னுடைய அருமையான ஸ்டூடெண்ட் ஜனப்பிரியா அவங்க வந்து ரொம்ப அழகா கதை எழுதுவாங்க அவங்க எழுதின கதை எல்லாமே அவங்களா கற்பனை பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் ரொம்ப அழகா பேர் வைப்பாங்க எனக்கு அவங்களோட பேர் வைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அவங்களோட கேரக்டர்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப அழகா பேர் வைப்பாங்க அவங்க நான் கதை சொல்லிட்டு அவங்க ஒரு சிறப்பான விஷயத்த சொல்ல போறாங்க பகிர்ந்துக்க போறாங்க அவங்களோட நீங்க எல்லாம் கேளுங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பேசலாம் ஓகே ஜனப்பிரியா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இளம் கலை சொல்லி டி ஜனப்பிரியா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பிஎம்எஸ் அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன் மாணவர் கடமை மின்னிதழில் கதை சொல்லல் துறையின் மாணவ ஆசிரியராக இருக்கிறேன் நம்ம கதை திறனை எப்படி வளர்த்துக்கலாம்னா கதை எழுதுறது மூலயமா கதை சொல்றது மூலயமா கதை கேட்கறது மூலயமா கதை வாசிக்கிறது மூலயமா நான் இன்னைக்கு உங்களுக்கு கதை வாசிக்கிறது மூலமா கதை திறன் வளருது அப்படின்றத சொல்ல வரேன் நான் எந்த கதையை வாசிச்சு காமிக்க போறேன்னா நான் எழுதின கதையான தாய்மையின் ஆற்றல் அப்படின்ற கதையை வாசிக்க போறேன் வாங்க வாசிக்கலாம் தாய்மையின் ஆற்றல் அழகிய இமயமலையில் மோனல் பறவைகள் வாழ்ந்து வந்தன அதில் ஒரு பெண் மோனலின் பெயர் சகி ஒரு ஆண் மோனலின் பெயர் மகி மகி எப்பொழுதும் தன்னைத்தானே பெருமையாக கூறிக்கொள்ளும் ஒரு நாள் சகி அழகிய கூடு கட்டி அதில் முட்டைகளை இட்டு ஆண் பறவைகளின் உதவியே இன்று பார்த்து வந்தது அப்பொழுது மகி சகியிடம் என்னை பார்த்தாயா ஒளிரும் பச்சை நிறத்தில் இறகுகள் நீண்ட பச்சை நிறத்தில் கொண்டையும் நீல வண்ணத்தில் கழுத்து மேலும் பார்ப்பதற்கே வண்ணமயமாக இருக்கிறேன் என்று தன்னைத்தானே பெருமையாக கூறிக்கொண்டிருந்தது மகி மேலும் உன்னை பார்த்தாயா சீச்சி உன் உடல் முழுவதுமே பழுப்பு நிறத்தில் உள்ளது என்று மகி சகியை பார்த்து கேலி செய்தது ஆனால் மிகவும் பொறுமைத்தன்மை வாய்ந்த சகி மகிக்கு எப்பொழுதும் இதே வேலைத்தான் என்று எண்ணிக்கொண்டு தனது முட்டையை பாதுகாக்கும் வேலையை தொடங்கியது மகி தான் ஒரு திறன் வாய்ந்தவன் என்று எல்லோரிடத்திலும் எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருக்கும் அதிலும் முக்கியமாக சகியிடம் கூறிக்கொண்டே இருக்கும் சில நாட்கள் கழித்து சகி பாதுகாத்து வந்த முட்டைகளில் இருந்து அழகிய மோனல் குஞ்சுகள் வந்தன அதை பார்த்த மகி நீ எவ்வாறு இந்த மோனல் குஞ்சுகளை பொறிக்க செய்தாய் என வியப்புடன் கேட்டது அதற்கு சகி நீ அழகு மிகுந்தவன்தான் நீ ஆற்றல் மிக்கவன்தான் ஆனால் என்னை போன்ற உன்னால் மோனல் இனத்தை பெருக்க இயலாது என கூறியது மேலும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஆற்றல் உண்டு என்று சகி கூற மகி தனது தவறை உணரியது பிறகு சகி தனது குஞ்சுகளான ஆண் மோனல் மற்றும் பெண் மோனலுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது கதையில் உள்ள அறிவியலை அறிவோம் பெண் மோனல் பறவைகள் ஆண் மோனல் பறவைகளின் உதவியின்றி தனது குஞ்சுகளை பொறிக்கும் பொது அறிவு மோனல் பறவைகள் நேபாளத்தின் தேசிய பறவை மற்றும் இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தின் மாநில பறவை ஆகும் மாணவர்கள் செயல்பாடு அழகிய மோனல் பறவையின் வரைபடத்தை வரைந்து வண்ணம் தீட்டவும் கருத்து ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஆற்றல் உண்டு நன்றி வணக்கம் அருமை ஜனப்பிரியா அருமை வாழ்த்துக்கள் அருமை அருமை எல்லாரும் அவங்களுக்கு வந்து குழந்தைங்க எல்லாரும் அவங்களுக்கு வந்து கைத்தட்டல் கொடுங்க அன்மியூட் பண்ணிட்டு கைத்தட்டல் கொடுங்க உங்க எல்லாருக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேளுங்க இப்போ எந்த கேள்வியும் இல்லையா
அடுத்த தடவை என்ன மாதிரி கதையெல்லாம் நீங்க ஆசைப்படுறீங்க? அடுத்த தடவை இதே மாதிரி நிகழ்ச்சி வேணுமா? இந்த மாதிரி வெச்சா என்ன மாதிரி கதைகள் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத நீங்க இங்க சொல்லலாம். உங்க விஜயராணி இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க சொல்லலாம். அந்த ஆண்டி கிட்ட அப்புறம் எல்லாரும் அன்மியூட் பண்ணிடுங்க. உங்க வீடியோ அன்மியூட் பண்ணுங்க. எல்லாரும் பேசணும். இப்போ அன்மியூட் பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் பேசலாம். குழந்தைங்க எல்லாரும் பேசணும் இப்போ. சரியா பேசுறீங்களா? அன்மியூட் பண்ணுங்க எல்லாரும். வெரி குட். உங்க வீடியோ அன்மியூட் பண்ணுங்க. என்ன மாதிரி சொல்லுங்க. கை தூக்குங்க. கை தூக்குறவங்க ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. கெவின் சொல்லுங்க. கெவின் க்ளோரியா என்ன கதை வேணும்? கற்பனை கதை. பிரின்சஸ் கதை. கற்பனை கதை. அடுத்துமா சொல்லுங்க. என்னமா சொல்லுங்கம்மா? சத்தமா பேசுங்க. சத்தமா பேசுங்க. என்ன கதை? ராகி ஸ்டோரி. என்னமா சொல்லுங்கம்மா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்கம்மா சத்தமா சொல்லுங்க. ராக்கெட் கதை. ஓகே ராக்கெட் கதை. இங்க இந்த பாப்பா ப்ளூ Dress போட்டுருக்காங்களே. நீல சட்டை. நீல சட்டை போட்டுருக்காங்க. ஒரு பாப்பா. வில்லேஜ் ஸ்டோரீஸ். என்னமா? வில்லேஜ் ஸ்டோரீஸ். எலைட் ஸ்டோரீஸ். வில்லேஜ். வில்லேஜ். ஓகே. ஆமா. கிராமிய கதை. கிராமிய கதைகள். சரி. கிராமிய கதை. என்ன? என்ன கேவின்? மிலிட்டரி கதை. மிலிட்டரி. மிலிட்டரி கதையா? ஓகே. ராணுவ கதைகள். ஓகே சூப்பர். இப்போ நீங்க நிறைய டாபிக்ஸ் இருக்கீங்க. ரொம்ப அருமையான விஷயம். நீங்க இப்ப ஒவ்வொருத்தரும் இந்தந்த மாதிரிப்பட்ட கதையை எதிர்பார்த்தீங்க இல்லையா? இப்படிப்பட்ட எதிர்பார்க்கிறவங்க கதையை நீங்களே உருவாக்கலாம். அதை எப்படி நீங்க உருவாக்கலாம், அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். சரியா? ஒரு கதையில முக்கியமா அதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரக்டர்ஸ், அதாவது கதாபாத்திரங்கள். அந்த கதாபாத்திரங்கள் என்னவா இருக்கலாம்? நீங்க உங்களுக்கு உங்க ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருக்கும் போது அம்மா சொல்றது, அப்பா சொல்றது, அக்கா, தம்பி, அண்ணா, மாமா, அத்தை, தாத்தா, பாட்டி, இவங்க எல்லாருமே பேசும்போது ஒரு சின்னதா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுடைய கேரக்டரை போட்டா நம்ம கதைக்கு நல்லா இருக்குமா இல்லையா? இப்ப நிறைய பேர் டைனோசர் சொன்னீங்க, அதுக்கப்புறமா மிலிட்ரி சொன்னீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா? அவங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி ஒரு ராணுவ வீரர், ஒரு படை வீரர், அவன் எப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரி பட்ட அவங்களுடைய கதாபாத்திரங்களை போட்டுக்கலாம். முதல்ல ஒரு கதாபாத்திரத்தை ரெடி பண்றீங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய கதை எதை சுத்தி இருக்கணும் அப்படின்றத ரெடி பண்ணும். இப்ப அந்த பாப்பா வந்து வில்லேஜ் அப்படின்னாங்க, அப்ப கிராமத்தை சுத்தி இருக்கணும். அப்ப கிராமத்துல வந்து 30-40 கட்டிடங்கள் சேர்ந்த மாதிரி வீடுகள் இருக்குமா? இருக்காது. அங்க வந்து குடிசை வீடுகள் இருக்கலாம், ஏன் ஒரு மட்டுப்பா வீடு கூட இருக்கலாம், அதாவது செங்கலால கட்ட வீடு கூட. ஆனா மிக பிரமாண்டமா 4 அடுக்கு 5 அடுக்கு நிற்க போட்டது இல்லை, அதுக்கு ஏத்த மாதிரி. அப்புறம் ஒரு வில்லேஜ் இருக்க போது, ஒரு குளம் இருக்க போது, செடி கொடி மரம் இதெல்லாம் நீங்க கொண்டுறீங்க. ஒரு மிலிட்ரியில போது அங்க என்ன இருக்கும்? அங்க வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்குமா, சினிமா தியேட்டர் இருக்குமா? இருக்க போறது கிடையாது. ஒண்ணு பனி பிரதேசத்துல இல்லைன்னா
அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே செயல்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் வேணும். இப்ப பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல என்ன ஒரு விஷயம் எடுத்துக்கலாம், தூய்மையான காற்று கிடைக்கும், அங்க நட்டு வச்சிருக்கிற மரங்கள் மூலமா நமக்கு ஒரு தூய்மையான காற்று கிடைக்கும். அதை பத்தி கதையா நீங்க எடுத்துக்கலாம். மிலிட்ரியில தான் என்ன எடுத்துக்கலாம், நம்ம இங்க சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க யாரோ ஒருத்தர் நமக்காக பாதுகாப்பா இருக்காங்க, பாதுகாப்பு அந்த விஷயத்த நீங்க எடுத்துக்கலாம். டைனோசர் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய உருவம், அதை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம், ஆனா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நம்ம கூட சாதிக்கலாம் அப்படின்னு இப்ப எப்படி நான் சிலந்தியும் யானையும் சொன்னேன், அதே மாதிரி நீங்க ஒரு கருத்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி உள்ள ஒரு கருத்து வைக்கிறீங்க, எல்லா கருத்தும் முடியும் போது ஒரு சுபம் இருக்கணும், ஒரு முடிவுன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா. இப்ப ஒரு ஹெட் இருந்தா ஒரு டெயில் இருக்கணும், நீங்க ஒண்ணு ஒரு எந்த ஒரு எழுத ஆரம்பிச்சாலும் அதுக்கு ஒரு முடிவு வரும். அம்மா பிளேட்டை ஃபுல்லா ஃபுட் கொடுப்பாங்க, அதை காலி பண்ணி நீங்க எம்டி பிளேட்டை கொடுக்கணும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வேணும், அதுக்கேற்ற மாதிரி அந்த கதையில நம்ம ஒரு நல்ல மெசேஜோட ஒரு முடிவு சொல்றோம். இப்படி நீங்க நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா எல்லாருமே கதை எழுத முடியும், கதை சொல்ல முடியும். எல்லாருக்கிட்டையுமே நீங்க என்னென்னலாம் சொல்ல விரும்புறீங்களோ, உங்க பாட படிப்புல சிலபஸ்ல வர என்னென்ன விஷயத்த படிக்க விரும்புறீங்களோ எல்லாமே கதை மூலமாவே நீங்க தாராளமா படிக்கலாம். இத மாதிரி ஒரு பெஸ்ட் சோர்ஸும் கதை மாதிரி ஒரு ஈஸியான வழியும் உங்களுக்கு எதுலையுமே கிடைக்காது. கற்பனை கலந்து கதையோட ஓட்டத்தோட இயல்பாக நீங்க செயல்படும் போது உங்களுக்கு டெஃபினட்டா நல்ல ரிசல்ட் கொடுக்கும், அதுதான் கதையில இருக்கிற சிறப்பான விஷயம். சோ நீங்க எல்லாமே அடுத்த முறை வரும்போது யாராவது ஒருத்தர் ஒரு கதை சொல்லணும், ஓகேவா? இப்ப நான் சொன்ன இல்ல இன்னொரு கதை வேணுமா, முடிக்கலாமா? இன்னொரு கதை வேணும். ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டவங்க வந்து எனக்கு வில்லேஜ் கதை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உண்மையாலே பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயம் கத்துக்கணும்னா அது ஆரம்ப புள்ளியே வில்லேஜ்ல இருந்தா இருக்கு. அங்க என்ன ஜோக் சொல்லுவாங்க, பிள்ளை கிட்ட வந்து பால் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டா அந்த குழந்தை வந்து சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஜோக்கா சொன்னாங்க. பட் அது ஜோக் கிடையாது, அது ஒரு சீரியஸான விஷயம். நம்ம வந்து நம்மளுடைய இயற்கை வளங்கள் எங்க இருந்து வருது, நம்ம எதை சார்ந்து இருக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. அதுக்கு ஒரு சிறந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா கிராமங்கள் தான். அந்த கிராமம் அப்படின்னு ஒரு வித்தியாசமா எதுவுமே கிடையாது, சிட்டியை கூட நம்ம கிராம முறையில வாழலாம் வசிக்கலாம், அது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நம்மதான் வந்து நகரத்துல இருக்கிறோம் சொல்லி நம்மளோட நகரத்தை வந்து நரகமாக்கிட்டு இருக்கிறோம், அப்படிலாம் எதுவுமே இல்லாம நம்மளோட சிறப்பா பண்ணலாம். அதுக்கான ஒரு சின்ன கதை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன், டக்குன்னு ஒரு 2 minutes இந்த கதை முடிஞ்சிடும், ஓகேவா? இந்த கதைக்கு வந்து ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முதல்ல ஆக்சுவலி நான் முன்னாடி எல்லாம் வந்து கதை எழுதிட்டு இருந்தேன், கதை எழுதி பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தேன். சோ NDT ல நான் முதல்ல எழுதின கதை இதுதான். அந்த கதையை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஒரு சேட்டக்கார சிட்டி அப்படின்னு ஒரு பெண் குழந்தை இருந்தாலாம், அவர் சேட்டலாம் சேட்டா பயங்கர சேட்டையாம், வீட்டுல ஒரு நிமிஷமும் இருக்கவே மாட்டாளாம். அந்த கிராமத்துல அவங்க அம்மா வந்து கிராமத்துல எல்லாருமே ஆடு மாடு, அதாவது பசு ஆடு கோழி இந்த மாதிரிப்பட்ட உயிரினங்களை வளர்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அது மூலமா தான் அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், அது வித்துதான் அவங்க அன்னைக்கான காய்கறிகள் வாங்குறது அரிசி பருப்பு எல்லாமே வாங்கி வச்சிருப்பாங்க. இப்படி இருக்கும்போது ரொம்ப ஒரு ஒரு அதுல அன்பும் கலந்துதான் அந்த ஆடு மாடு கோழி எல்லாமே வளர்த்துட்டு இருப்பாங்க. அப்படி வளர்த்துட்டு இருக்கும் போது இந்த சிப்பி வந்து அந்த கோழி எல்லாம் வேகமா விரட்டுறது, போய் கிட்ட போயிட்டு அப்படின்றது, அப்ப அதெல்லாம் பயந்து தெரிச்சு ஓடும் அந்த சேவல் கோழி எல்லாமே. ஆனா முட்டையில வரும்போது அதை விரட்டி விடுறது, அப்ப அந்த உடனே பறந்து போயிடும். அதுக்கப்புறமா ஆடோட வாழை புடிச்சு இழுக்கிறது, மால் மாடு மேல கல்லெடிடுறது, இந்த மாதிரி ரொம்ப சேட்டக்கார கொண்டாந்தான் இந்த சிப்பி. இவளுடைய சேட்டைத்தனம் வந்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துட்டே இருந்ததுதான். இவளுக்கு ஏன் உயிரினத்துக்கு மேல ஒரு அன்பு வர மாட்டேங்குது, ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படும் போது ஒரு எண்ணம் வந்தது அவங்க அம்மாவுக்கு, சரி இவளுக்கு நம்ம ஒரு லாங் டேர்மா ஒரு வேலை கொடுக்கலாம், ஒரு பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து அவ கையில வந்து ஒரு 10
வேப்பு விதைகள் அதாவது நீம் சீட்ஸ் 10 நீம் சீட்ஸ் கொடுத்தாங்களாம். கொடுத்துட்டு இங்க பாத்தியா இந்த மணல் திறப்ப அழகா பிரிச்சு இந்த 10 விதையும் போடும். போட்ட கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சின்ன செடி வரும் விதை. அந்த விதையில இருந்து ஒரு அழகான செடி முளைக்கும். அந்த 10 செடி முளைச்ச உடனே இன்னும் கொஞ்ச காலங்கள் ஆனா நமக்கு வெயில் தாக்கம் அதிகமா இருக்கும். இந்த வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு சமாளிச்சிடலாம். அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம வீடு முழுக்க சுத்தி வச்சோம்னா அழகான மரமா வளர்ந்துரும். வேப்ப மரம் சம்மர் சீசன் அதாவது நல்ல வெயில் காலத்துல துளிர் விட்டு இருக்கும் போது நல்ல காற்று கிடைக்கும், நல்ல சுவாசமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க அம்மா அவகிட்ட சொல்லி அந்த 10 விதைகளை பத்தி சொன்னோன்னா ஒரு விதையில இருந்து ஒரு மரம் வரப்போகுது அப்படின்னு ஒரு அழகான கதையை நம்ம சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா அவளுக்கு அந்த 10 விதைகளை கொடுத்தது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமா சேர்ந்து அழகா ஒரு பாத்தி கட்டி அந்த 10 விதைகளை போட்டு மணல போட்டு தண்ணி தெளிச்சு அழகா தினம் தினம் பார்த்துட்டே வந்தா சிப்பி எப்ப முளைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்ட மாதிரியே பேபி பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதே மாதிரியே அந்த செடி ரொம்ப அழகா முளைச்சி ஒரு அளவுக்கு வந்துருச்சு. அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க இங்க பாடா குட்டி அடுத்த நாள் நாளை இதை எல்லாமே எடுத்து நம்ம வீடு முழுக்க சுத்தி எல்லா பக்கமும் நம்ம நட்டு வைக்க போறோம். அப்போ ஒரு வருடம் கழிச்சு நமக்கு ஒரு நல்ல நிழல் கிடைக்க போகுது, நல்ல சுவாச காற்று கிடைக்க போகுது அப்படின்னு அவங்க அம்மா அவளுக்கு நல்ல பாடங்களும் சொல்லி அதற்காக நம்ம என்ன செயல்படணும் அப்படின்ற விஷயத்தையே சொன்னாங்களா சேட்டக்கார சிப்பி கிட்ட. ஏன்னா அவங்க அம்மாவோட எண்ணம் எல்லாம் என்ன, ரொம்ப சேட்டையா இருக்கலாம் இவளை நம்ம இப்படி இப்படியாவது ஒரு பொறுப்பு கொடுத்துதான் மாத்தணும் அப்படின்னு முடிவெடுத்துதான் இந்த செயலை செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அதே மாதிரி அடுத்த நாள் வெளியில வந்து பாக்குறாங்க, பின்புறமா அவளை பள்ளிக்கு அனுப்பிட்டு முன்புறமா வந்து பார்த்தா அவர் நட்டு வச்சிருந்த அதாவது விதை போட்டு வச்சிருந்த 10 2 தான் இருக்கு, 8 காணும், 2 காணும். காணாம போனோம்னா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஐயோ இவ்வளவு நாள் பொறுமையா வந்தா பாத்தியா சேட்டக்காரத்தனத்தை காமிச்சிட்டாலே எல்லாத்தையும் செதறி போட்டாலே இப்படி பிடுங்கி போட்டாலே அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருந்தாங்க. இந்த வாட்டி அம்மாவுக்கு கொஞ்சம் கோபமே வந்துருச்சு. நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம், அம்மா விட்டு 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 ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஸ்கேல் கட்டாயமா எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி அம்மா ரெடி ஆயிட்டாங்க, பக்கத்து ஊர்ல போய் புளிய மரம் அதாவது புளிய மரத்துல இருந்து ஒரு குச்சி வந்து இன்னைக்கு அடிக்கதான் போறேன் இவ்வளவு அப்படின்னு ரொம்ப கோபத்தோட உச்சத்துல வாசல இருந்தாங்க. அம்மா செய்யக்கூடிய வேலைகள் எதுவுமே செய்யலையாம், இப்படி பண்ணிட்டாலே சிப்பி இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ற எண்ணம் தான் அதிகமா இருந்திருக்குது. அவ வந்தோடனே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அவ வந்தா. நம்ம சேட்டக்கார சிப்பி எப்படி வந்தாலாம், அவளோட யூனிஃபார்ம் எல்லாம் அழுக்கு, ஒரே சேரு, ஒரே சகுதி, ஒரே மண்ணு. அப்ப அம்மா அதை துவைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்படி சேட்டக்காரன் சிப்பி வந்து நின்ன உடனே, என்ன சிப்பி நான் நினைச்ச மாதிரிதான் நீ பண்ணிருக்கிற, இந்த விதைகளை நம்ம உனக்கு இன்னொரு பெரிய பொறுப்பு கொடுத்தேன், நம்ம வீடு ஃபுல்லா நட்டு பிடிக்கணும்னு ஏன் இத்தனை நேரம் பண்ணி வச்சிருக்கேன், ஏன் இதெல்லாம் சிதைச்சு வச்சிருக்கேன், இனி அந்த 8 விதைக்கு நம்ம எங்க போவோம், 8 மரக்கட்டுகளுக்கு நம்ம எங்க போவோம், ஏன் பொறுப்பு இல்லாம இருந்துகிட்டேன் அப்படின்னு ரொம்ப அதட்டெல்லாம் கேட்டாங்களாம். அதுக்கு ஒன்னு ரொம்ப அழகா ரொம்ப பொறுமையா நம்ம சிப்பி அதாவது உங்களை மாறிப்பட்டு சிப்பி ஒரு அழகான பதில் சொன்னாலாம், அம்மா அம்மா நமக்கு மட்டுமாமா வெயில் காலம் வரப்போகுது, நம்ம தெருவுக்கே வெயில் காலம் வரப்போதுமா, அப்ப தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் வேலைக்கு கூலி வேலைக்கு போறாங்க, சுமடு தூக்கிட்டு போறாங்க, பயணங்கள் பல பண்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் நல்ல காற்று வேண்டாமாமா, அவங்களுக்கு எல்லாம் நிழல் வேண்டாமாமா, அதுதான்மா நம்ம தெரு முழுக்க கட்டி வைக்கலாம், அதுக்கு 8 மரம் தேவைப்பட்டுச்சுமா, அதுக்காக நான் 8 வேப்பங்கன்றுமே எடுத்து போய் நட்டேம்மா அப்படின்னு சொன்ன உடனே கொள்ளை கொள்ளை சந்தோஷம் வந்துருச்சா சிப்பியோட அம்மாக்கு. பாத்தியா நம்ம சேட்டக்கார சிப்பி அப்படின்னு நம்ம வேறு கோணல பார்த்தோம், ஆனா நம்ம சுயநலமா நம்ம வீட்டுக்கு வேணும்னு நினைச்ச நம்ம சிப்பி சேட்டக்காரத்தனை இருந்தாலும் அவளுடைய பொது நலம் நம்ம ஊருக்காக நம்ம செயல்படணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க சொல்லி அம்மாக்கு அவளுடைய பொறுப்பையும் அவளுக்கு பொதுவா இருக்கிற பொது நம்ம கிராமத்து மேல இருக்கிற அன்பும் அவளுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியை கொடுத்தோன்னா அம்மாவை கட்டி அணைச்சி ரொம்ப நிறைய முத்தங்கள் கொடுத்தாங்களாம். சோ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன், நீங்களாம் சேட்டக்கார குட்டியா இருந்தாலும் உங்களுக்குள்ள எல்லாருக்கிட்டையும் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. நம்ம சிப்பி எப்படி மரக்கன்றுகள் நட்டாலும் அதே மாதிரி நீங்களும் நல்ல நல்ல செயல்களை செயல்படுத்துவீங்க. சேட்டக்காரத்தனம் அப்படிதான் இருக்கும், குழந்தைங்களும் சேட்டையா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஓகே வாடா குட்டி. சோ இதுதான் வில்லேஜ் பிளஸ் நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்டோரி. ஓகே நான் அந்த திஸ் ஸ்டோரி இஸ் டெடிகேட்டட் டு தி ட்ரூ சட்டை, அந்த பாபா பேர் எனக்கு தெரியல. நினைக்கிறேன் இந்த ஒரு 1 hour வந்து உங்களுக்கு எல்லா கதையும் பிடிச்சிருக்கும், கதை மூலமா நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க.
அறிவியல் தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம எப்படி வாழணும், நம்மளுடைய வாழ்வியல் வந்து ஒருத்தவங்களுக்கு எப்படி நல்ல விஷயத்த செயல்படுத்தணும் அப்படின்ற நிறைய விஷயங்களும் தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி கட்டாயமா பிடிச்சிருக்கும். பிடிக்கலனால பரவாயில்ல, கம்பல்சரி நீங்க எல்லாம் வெட்டி போற கிளாப் 30 ஆகணும் பிளீஸ். நானே இந்த கிளாப் பண்ணிக்கிறேன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விரும்புற துறையில நீங்க விரும்புற மாதிரி ஆசையோடையும் மகிழ்ச்சியோடையும் மன நிறைவோடையும் நீங்க எல்லாமே தொடர்ந்து செயல்பட்டு வரணும். அம்மா அப்பா கிட்ட அன்பாருங்க, சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பு கொடுத்து என்னோட சகோதரிக்கு மகிழ்ச்சி, நன்றி, சந்தோஷம். ஒரு குழந்தைய போய் சென்றடைஞ்சாலும் ரொம்ப சிறப்புன்னு நான் நினைச்சேன். பரவாயில்ல, இவ்வளவு பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆர்வமா வந்து கலந்துட்டாங்க. நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், இது நீங்க தொடர்ந்து வந்து இது நீங்க பண்ணணும். அதுக்கு வந்து என்ன உதவி பண்ண முடியுமோ அதை நான் உறுதியா நான் உங்களுக்கு நான் செய்யறேன். என்னென்ன செய்யணும் தொலைவுல இருந்து நான் அது பண்றேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்தது. நாங்களே குழந்தைய மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டோம். சோபிகா முடிவு வரணுமா? அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் சோபிகா, யாராவது பாசறையில இருக்கிறவங்க ஏதாவது சொல்லணுமா? அங்க சகோதரிக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? பத்மநாபன், நந்தா, எல்லா இருக்கீங்க? தியாகு, இது மோட்டோ வச்சு முன்னெடுப்பு சகோதரி விஜயராணி, நல்லா சொல்லியிருந்தீங்க கதை எல்லாமே. நாங்களும் நல்லா கேட்டுட்டு இருந்தோம். என் பொண்ணு வந்து அடுத்த டைனோசர் கதைக்காக வெயிட்டிங். கூடிய விரைவில் பத்மநாபன் வந்து தென் கொரியால இருக்காரு. இங்க வந்து சோல் நேஷனல் யூனிவர்சிட்டியில அவர் வந்து எங்களோட பாசறையில வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அவரு. அடுத்து யாராவது சொல்ல விரும்புறீங்களா சகோதரிக்கு ஏதாவது? ஓகே, முடிச்சுக்கலாம். சோபிகா முடிவுரை வழங்குங்கம்மா. ஆ ஓகே. சஹானா, இஸ் சஹானா தர? என்னங்கம்மா? யாருங்கம்மா சஹானா? இல்ல இல்ல, சஹானா என்னோட ஃப்ரெண்டோட குழந்தை மாதிரி இருக்கு, அத நான் கேட்டேன். ஓகே ஓகே, சோபிகா முடிவுரை. கதைகளில் நல் கருத்துகள் நிறைந்த கதைகள் கூறி குழந்தைகளுக்கு மிகவும் நல்ல கருத்துகள் நிறைந்த கதைகள் சொல்லி குழந்தைகளின் மனம் மகிழ வைத்த விஜயராணி அம்மா அவர்களுக்கு மிகவும் நன்றி. அடுத்ததாக விஜயராணி அம்மாவின் மாணவி ஜனப்ரியா அவர்களுக்கும் நன்றி. இதுபோல் தொடர்ந்து பல கதைகள் கூறி வாழ்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள் மேம். அடுத்த தடவை வரும்போது அப்படியே என்ன மாதிரி காலேஜ் படிக்கிற குழந்தைகளுக்கும் சேர்ந்து கதை சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சைலஜா. ரொம்ப நன்றி, எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த முறை நம்ம எல்லாம் மறுபடியும் சந்திக்கலாம். நல்ல ஒரு கேட்டீங்க இல்லையா? அடுத்து அவங்க சொல்லிருக்காங்க, விஜயராணி அவங்க சொல்லிருக்காங்க, நீங்க எல்லாரும் ஒரு கதை, யாராவது ஒருத்தர் நல்ல ஒரு கதை எழுதி கொண்டு வந்து நீங்க சொல்லணும் எல்லாருக்கும். புரிஞ்சுதா? அதே மாதிரி இந்த சின்ன பசங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நானும் சின்ன பையன் தான், நானும் குழந்தை ஆயிட்டேன். என்னன்னா, நீங்க வந்து தயவு செய்து அம்மா அப்பா கிட்ட அம்மா அப்பான்னு நம்ம மொழியில தமிழ் மொழியிலயே பேசணும். மம்மி டேடி இது தயவு செய்து விட்டுருங்க. யாராவது சொல்லீங்கன்னா அதை விட்டுருங்க, தமிழ்லயே பேசுங்க. வீட்டுல இருக்கும் போது அம்மா அப்பா தங்கச்சி தம்பி எல்லாரும் கூட தமிழ்லயே பேசணும். அப்படிதான் நம்ம வந்து தமிழை வளர்க்க முடியும், சரியா?
இன்னிலிருந்து எல்லாரும் அம்மா அப்பான்னு கூப்பிடுங்க, எல்லாரையும் மம்மி டாடி யாராவது கூப்பிட்டுருந்தீங்கன்னா அம்மா அப்பா அம்மா அப்பான்னு கூப்பிடுங்க. சரியா? ஓகே பாரதி ராஜா, நான் கலந்து இருக்கீங்க, நன்றி. பாரதி, பாரதி ஏதோ சொல்ல வர்றாங்க. ஆக்சுவலா அதான் என்னோட கருத்து சொல்றதுக்காக தான் நினைச்சேன். மேம் உங்க ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்தது. கதை சொல்லிய பழக்கப்பட்டவனுக்கு கதை கேக்குறது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா. ஏன்னா தினமும் நைட் ஆனா சர்வேஷ் எல்லாம் ஏதாச்சும் ஒரு கதை சொல்லுங்க, ஏதாச்சும் ஒரு கதை சொல்லுப்பா அப்படின்னு தினமும் கேட்டுக்கிட்டே இருப்பான் இருக்கிறதுக்கு. சோ இன்னைக்கு நாங்க கேட்கும் போது இப்போ அவரு சரண்ண சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது ஆக்சுவலா. நம்ம திரும்பவும் கதை கேக்குறது ஒரு இதம் தானே, அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி. தொடர்ந்து நடத்துவோம் அந்த மாதிரி. கண்டிப்பா கண்டிப்பா. யாரு? நீங்க ஸ்டோரிஸ் சொல்றத கேட்டு நிறைய பேர் வந்து இந்த கதை சொல்லுங்க அந்த கதை சொல்லுங்க நிறைய பேர் கேக்குறாங்க. அதனால இந்த முயற்சிக்கு நான் பாராட்டுறேன் மேம், நல்லா இருந்துச்சு இன்னைக்கு மீட்டிங். அடுத்த முறை எல்லாரும் ரொம்ப சந்திக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. குழந்தைங்களா அவங்க சொன்ன கதைய அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தூங்குங்க இன்னைக்கு. நன்றிமா, அடுத்த முறை மீட் பண்ணுங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி.